வணக்கம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். என்னதுன்னா உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை பார்த்துட்டோம். அடுத்து இப்போ செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் என்னதுன்னா எங்கள் குடும்பம். என்னது? எங்கள் குடும்பம். குடும்பம்னா என்னது? நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, அக்கா, அவங்க எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறது தான் குடும்பம். நீங்கள் சோசியல் இதிலெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபாதர், மதர், சில்ட்ரன்ஸ் இவங்க இருக்கிறது எல்லாமே தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு என்னென்ன உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னலாம் செய்வாங்க? நம்ம அம்மா அழகாக நம்மளுக்கு சமையல் செஞ்சு தருவாங்க, அன்பை பொழிவாங்க. அப்பா நம்மளை வெளியே கடைக்கு இங்கெல்லாம் கூட்டு போவாங்க. நம்ம சேட்டை செஞ்சாலும் என்ன செய்வாங்க? அம்மா அடித்து சத்தம் போட்டு நம்மளை அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பையும் தருவாங்க, கண்டிப்பாகவும் இருப்பாங்க. அதான் அம்மாவும் அப்பாவும். அடுத்து நம்மளுக்கு அண்ணன், தம்பி, பாப்பா, தங்கச்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. நம்ம கூட சேர்ந்து விளையாடுவாங்க, நம்ம கூட நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. பாட்டு படிப்பாங்க, டான்ஸ் ஆடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது. இப்போல்லாம் லீவில் இருப்பீங்க, நல்லா அக்கா அண்ணன் இவங்க கூடலாம் விளாண்டு பழகியிருப்பீங்க. அது மாதிரி தானே? அதே மாதிரி தான் நம்ம தாத்தா இருந்தாருன்னா அவர் புக்கு படிச்சுட்டே இருப்பார். நம்ம பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களாம் கதைகள்லாம் சொல்லுவாங்க. மீதிலாம் வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க போய் தாத்தா பாட்டிகிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்களாம். இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க? நம்மளுக்கு கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அதில் கதை இதெல்லாம் பார்க்க சொல்லிடுறாங்க. தாத்தா பாட்டிலாம் மிந்தி கதைகள்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? ஃபோன்லேயே பார்த்துட்டு கதைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போனா நம்ம என் குடும்பம்னா யார் யாருன்னு பார்த்தோம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, மாமா, அத்தை இவங்களும் நம்ம சொந்தக்காரங்க. ஆனால் இவங்க நம்மளாம் குடும்பமாக இருக்கிறது யாருன்னா இவங்கெல்லாம் இருக்கும். அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான், குடும்பமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் நான் லயன் பார்க்க போகிறோம். அம்மா அன்பை பொழிந்திடுவாள், அழகாய் சமையல் செய்திடுவாள், அப்பா அறிவை வளர்த்திடுவார், அக்கம் பக்கம் அழைத்து செல்வார். அம்மா அன்பை பொழிந்திடுவாள், அழகாய் சமையல் செய்திடுவாள், அப்பா அறிவை வளர்த்திடுவார், அக்கம் பக்கம் அழைத்து செல்வார். அம்மா அன்பை பொழிந்திடுவாள். அம்மா நம்ம மேலே என்ன எப்படி இருப்பாங்க? அன்பாக இருப்பாங்க, அழகாக சமையல் செய்வாங்க. நம்ம கேட்குற சமையல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. பூரி, சப்பாத்தி, மேகி இதெல்லாம் நம்ம கேட்டனுமே என்ன செஞ்சுருவாங்க? அம்மா உடனே செஞ்சு தந்துடுவாங்க. அப்பா அறிவை வளர்த்திடுவார். அப்பா என்ன செய்வார்? நம்ம இந்த புக்கில் இருக்க டவுட் கேட்குறது, இந்த புக்கில் என்னது இந்த கணக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு அப்பாட்ட கேட்டால் நம்மளுக்கு அப்பா நல்லா சொல்லி தருவாங்க. அப்பா என்ன செய்வார்? நம்மளுக்கு அறிவை வளர்ப்பார். அக்கம் பக்கம் அழைத்து செல்வார். நம்மளை வண்டியில் வச்சுட்டு நம்ம கூப்பிட்ற இடத்துக்கெலாம் வருவாங்க. இப்போ இந்த கொரோனா சமயம் அப்படிங்கிறனால எங்கேயும் போகாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை எங்கெல்லாம் கூட்டுட்டு போவாங்க, சரியா? மறுபடியும் படிப்போம். அம்மா அன்பை பொழிந்திடுவாள், அழகாய் சமையல் செய்திடுவாள், அப்பா அறிவை வளர்த்திடுவார், அக்கம் பக்கம் அழைத்து செல்வார். இந்த நாலு லைனை படிங்க. அடுத்து மீதி நாலு லைன் இருக்குது, அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.